வெல்கம் டு பிஏ ஸ்விட் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த 2 கப்பு பொரியை வச்சுட்டு இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸுங்க குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி பொரி வச்சு கட்லெட் பண்ண போகிறோங்க. வாங்க இப்போது செய்கிற முறை பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. பவுலில் இந்த க்ளீன் பண்ணி வச்சுட்டுருக்கிற 2 கப்பு பொரியை போட்டுடலாங்க. பொரியை போட்டுட்டு தண்ணி விட்டுட்டு முழுங்குற அளவுக்கு நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணணுங்க. நான் வாஷ் பண்ணின்னு வந்துடுறேன். வாஷ் பண்ணின்னு வந்தாச்சுங்க. ஒரு தடவை இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுடலாம். 1 நிமிஷம் ஊறினா போதுங்க, ரொம்ப நேரம் இல்லை. ஒரே 1 நிமிஷம் தண்ணி விட்டுட்டு வடிகட்டிக்கணும். 1 நிமிஷம் ஆயிடுத்துங்க. இப்போ 1 வடிகட்டியில் எல்லாத்தையும் வடிகட்டிடலாம். இது 2 நிமிஷம் இப்படியே இருக்கட்டுங்க. தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. இந்த பவுலில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற பொரி எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினது. ஈவினிங் டைமு டீ டைம் ஸ்நாக்ஸாக நம்ம பண்ணி கொடுக்கலாங்க குழந்தைங்களுக்கு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 1 பிடி கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கினது போட்டுடலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதுங்க, அதுவும் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகாப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ருசிக்கு தேவையான அளவு உப்புங்க. இவ்வளோத்தையும் போட்டு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. பைண்டிங் கன்சிஸ்டன்சிக்காக 3 டீஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கிறேங்க. 2 டீஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிறேன் கிறிஸ்பினஸ்க்காக. இவ்வளோதையும் போட்டு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கையாலேயே மிக்ஸ் பண்ணிடலாங்க. அப்போ தான் நமக்கு கட்லெட் ரெடி பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது 1 ஸ்பூன் தண்ணிங்க தெளித்து விட்டுடலாம். நமக்கு கட்லெட் பிடிக்கிற மாதிரி 1 ஸ்பூனு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, நமக்கு பிடிச்சா இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பதம் இப்படி இருக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி 1 ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சாலே மசித்து உங்களுக்கு நல்லா இந்த பதம் வந்துடும். கொஞ்சமாக கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாங்க. கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் இந்த பொரி மிக்ஸ் எடுத்துட்டு கட்லெட் மாதிரி நம்ம உருண்டை கட்டிட்டு நல்லா அழகாக இந்த மாதிரி தட்டிக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி இதே மாதிரி நான் ஒன்று ஒன்றா எல்லாமே ரெடி பண்ணிக்கிறேன். பொரியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. பொரியில் அல்வா, பொரியில் பாயசம், பொரியில் உப்மா, பொரியில் இட்லி, இப்போ பொரியில் கட்லெட்டு, பொரியில் பணியாரம், என்ன வெரைட்டிஸ் வேணுமோ உங்களுக்கு நம்ம சேனலுக்குள்ளே போனேன்னா உங்களுக்கு அத்தனை வெரைட்டிஸும் உங்களுக்கு பொரியிலையும் அவல்லையும் உப்மா ரவாலையும் இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக பாருங்கள். இந்த மாதிரி என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸு இப்படி எல்லாமே உங்களுக்கு நம்ம சேனலில் கிடைக்குங்க. வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா பண்ணி சாப்பிட்ற மாதிரி, அதுவும் 2 பேரும் சமைச்சி சாப்பிட்ற மாதிரி ஈஸியாக எல்லா ரெசிபிஸ் இருக்குங்க. இதே மாதிரி நான் எல்லாம் ரெடி பண்ணின்னு வந்துடுறேன் உங்களுக்கு. பாருங்க, இதே மாதிரி நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாச்சுங்க. அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 1/3 ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கலாங்க. நீங்கள் டீப் ஃப்ரை வேணுங்க பண்ணிக்கலாங்க. இதில்
நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாக எடுத்துங்க. இப்போது ஒரு ஒரு கட்லேட்டாக நம்ம இதில் வச்சிடலாங்க. எண்ணெயில் அடுப்பு மீடியமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு நிமிஷம் ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. அப்புறமா நம்ம திரும்பி போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் ஆயிடுத்துங்க, நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்க, சூப்பராக ஒரு கோல்டன் ப்ரௌனு வந்துடுதுங்க. பாருங்க, இதே மாதிரி இன்னொரு சைடு வேகட்டுங்க. வெந்ததும் எடுத்துடலாம். ரெண்டு சைடாக கோல்டன் ப்ரௌனு ஆயிடுத்துங்க. எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து நிடலாங்க. பாருங்க, சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா வந்துடுது. இதே மாதிரி இன்னும் மீதி ரெண்டு இருக்கிறத கூட வச்சுட்டு எடுக்கலாங்க. இதே மாதிரி இன்னும் ரெண்டும் போட்டு எடுத்தாச்சுங்க. பொரியல கட்லெட்டு ரெடி ஆகிடுத்துங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.